enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறோம். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உண்மையான வழிபாடு, உண்மையான வழிபாடு ஆவியிலும் உண்மையிலும், ஆவியிலும் உண்மை நிகழ வேண்டும் என்று, நிகழ வேண்டும் என்று நீர் சமாரிய பெண்ணிடத்தில் கூறினீர். நீர் சமாரிய பெண்ணிடத்தில் கூறினீர். திருச்சபையிலே திருவழிபாடு மிக முக்கியமான பங்கேற்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிறைவேற்றுகிற இந்த திருப்பலி, இந்த திருப்பலி, இந்த ஆராதனை, இந்த ஆராதனை மிக மேலான, மிக மேலான திருவழிபாடாக விளங்குகிறது. விளங்குகிறது. இயேசுவே, இயேசுவே, உண்மையான திருவழிபாட்டை பற்றி, உண்மையான திருவழிபாட்டை பற்றி எங்களுக்கு போதிக்கிறவர்கள், எங்களுக்கு போதிக்கின்றவர்கள் மடத்துறவிகள், மடத்துறவிகள் அந்த துறவிகளுக்கு, அந்த துறவிகளுக்கு தந்தையாக விளங்குகின்ற, தந்தையாக விளங்குகிற புனித ஆசீர்வாதப்பர் வழியாக, ஆசீர்வாதப்பர் வழியாக உண்மை வழிபாட்டை, உண்மை வழிபாட்டை நாங்கள் அறிய வருகிறோம். நாங்கள் அறிய வருகிறோம். உண்மை ஆராதனை, உண்மை ஆராதனை உலகுக்கு எடுத்து காட்டியவர், உலகுக்கு எடுத்து காட்டிய புனித ஆசீர்வாதப்பர், புனித ஆசீர்வாதப்பர் என்று உலகெங்கும், என்று உலகெங்கும் நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது என்றால், நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது என்றால் அதற்கு, அதற்கு புனித ஆசீர்வாதப்பரே காரணம். புனித ஆசீர்வாதப்பரே காரணம். திருவழிபாட்டில், திருவழிபாட்டில் நீரே தலைவராகவும், நீரே தலைவராக, நீரே குருவாகவும், நீரே குருவாகவும், நீரே பழிப்பொருளாகவும், நீரே பழிப்பொருளாக விளங்குகிறீர். விளங்குகிறீர். பலியை ஒப்பு கொடுக்கிறவரும் நீர்தான், பலியை ஒப்பு கொடுக்கிறவரும் பழிப்பொருளும் நீர்தான், பழிப்பொருளும் நீர்தான். இதை, இதை இரண்டாம் வத்திக்கான் சங்கம், இரண்டாம் வத்திக்கான் அழுத்தமாக எடுத்து கூறுகிறது. அழுத்தமாக எடுத்து கூறுகிறது. இயேசுவே, இயேசுவே தலைவரும், தலைவரும் உறுப்பினர்களுமாகிய, உறுப்பினர்களுமாகிய நீரும் நாங்களும், நீரும் நாங்களும் சேர்ந்து நடத்துகிற, சேர்ந்து நடத்துகிற இந்த
வழிபாடு இந்த வழிபாடு வானக தந்தைக்கு உகந்ததாக அமைகிறது இயேசுவே இந்த உண்மையான திருவழிபாட்டில் நாங்கள் முழு உள்ளத்தோடு திறந்த உள்ளத்தோடு பணிந்த மனதோடு எங்களையே உம்மோடு ஒத்து இணைத்து ஒப்பு கொடுக்க வரம் தாரும். இந்த திருவழிபாடு எங்களை புனிதப்படுத்துவதாக. இந்த திருவழிபாடு எங்களை அருளால் நிரப்புவதாக. இந்த திருவழிபாடு எங்கள் பாவங்களை மன்னிப்பதாக. இந்த திருவழிபாடு எங்களை விடுவிப்பதாக. இந்த திருவழிபாடு எங்களை குணப்படுத்துவதாக. இயேசு ராஜனே நேசிக்கிறேன் உம்மையே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை தான் நேசிக்கிறேன் என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை தான் அதிசயமானவரே ஆறுதல் நாயகரே இம்மனுவில் நீர்தானே எப்போதும் இருப்பவரே சந்தோஷமே சமாதானமே உம்மைத்தான் நேசிக்கிறே ஜீவன் தரும் திருவார்த்தையே உம்மைத்தான் நேசிக்கிறே நேசிக்கிறே நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஐந்தாவது நூற்றாண்டில் உலகத்தை விட்டு அதிகம் அதிகமாக மக்கள் வெளியேறி ஒதுக்குப்புறமான இடத்துல பாலைவனத்தில் தனித்து அவர்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். இவ்வாறு வாழ்ந்தவர்கள் தனித்தனி துறவிகளாக இருந்தார்கள். 480 இத்தாலியின் நடுப்பகுதியில் பிறந்த பெனடிக்ட் ஆசிர்வாதப்பர் முதலாக அவர் சுபியாகோ என்ற ஒரு மலையடிவாரத்திற்கு சென்று அங்கு இருந்த குகையிலே தங்கி அவர் தவ ஒழுக்கத்தை கடைபிடித்தார். 20 இந்த உலகத்தில் உள்ள உலகத்தின் ஈர்ப்பு சக்திகளை எதிர்த்து அவர் போராடினார். உலகம் மனிதர்களை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்துகிறது, இந்த உலக ஆசை மனிதனை மயக்கி அந்த உலக செல்வங்களுக்கு அடிமையாக்கி விடுகிறது. இதற்கு எதிர்த்து போராடி இந்த உலக ஆசைகளை வென்று ஆன்மீக செல்வங்களை நாட வேண்டும் என்ற குறிக்கோளோடு 20 பெனடிக்ட் சுபியாகோ என்ற மலையடிவாரத்துக்கு சென்று அங்கே தனித்து 3 தவ வாழ்க்கை வாழ்ந்தார். இவரை பற்றி கேள்விப்பட்ட மற்ற இளைஞர்களும் அவரோடு சேர்ந்து கொண்டு துறவு வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் இந்த கூட்டு வாழ்க்கை, கம்யூனிட்டி லைஃப், துறவிகளுக்கே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இது. அப்பொழுதுதான் துறவு வாழ்வு கூட்டு வாழ்வாக மாறுகிறது. பல பெரிய இடத்து இளைஞர்களையும் இவரிடம் அனுப்பினார்கள். பெரிய பணக்காரர்கள், குழந்தைகள் கூட இவருடைய துறவு இல்லத்தை நாடி வந்து அங்கே தங்கி துறவிகளாக வாழ்ந்தார்கள். அதன் பிறகு எண்ணிக்கையே அதிகமாக மோன்டே காசினோ என்ற இடத்தில் ஒரு பெரிய துறவு இல்லத்தை நிறுவினார். அதுதான் உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்றது, பழமை வாய்ந்தது. துறவு மடம் என்று சொல்லுகிற போது அவர் எழுப்பிய இந்த மோன்டே காசினோ என்ற
மலையடை வாரத்தில் எழுப்பிய துறவரை எல்லாமே உயர்ந்ததாக சிறந்ததாக விளங்கியது. அந்த காலத்தில் ஒரு தப்பறை நிலவியது. கடவுள் ஆதாமை படைத்தார். ஆதாம் எவாள் எந்த கடின வேலையும் செய்யாமல் வியர்வை செந்தாமல் அந்த சிங்கார வனத்தில் அவர்கள் பழுத்த பழங்களை பறித்து உண்டார்கள். உழைக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இல்லை. கடவுள் மனிதனை தண்டிக்கும் போதுதான் வேலையை ஒரு சுமையாக கொடுக்கிறார். இனிமேல் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ உழைத்து உன் உணவை உண்பாய் என்று ஒரு தண்டனையாக வேலையை கடவுள் ஆதாமுக்கு கொடுத்தார். அதனால் பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால், வேலை செய்வது நம்முடைய மனித மாண்புக்கு இழுக்கு, ஆகவே உழைக்காமல் உண்ண வேண்டும், இதுதான் ஆசீர்வாதம். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உழைக்காமல் உண்ண வேண்டும் என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். இது இந்த காலத்தில் கூட இருக்கிறது. வேலை செய்யாமல் கடின உழைப்பின்றி வேர்வையின்றி இரத்தமின்றி நான் உணவை உட்கொண்டு சுகபோகமாக வாழ்வேன் என்று பலர் நினைக்கிறார்கள். உழைப்பது மனித மாண்புக்கு இழுக்கு அல்ல என்பதை தெளிவாக இயேசுவினுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவே ஒரு தச்சு தொழிலில் வேலை செய்தவர், சூசையிடம் தொழில் கற்றுக்கொண்டவர். சூசை இறந்த பிறகு அவர் தச்சு தொழிலை செய்து அதிலிருந்து வந்த வருமானத்தை வைத்து தாயை காப்பாற்றினார். எனவே தொழில் புனிதமானது என்பதை இயேசுவினுடைய வாழ்க்கை எடுத்து காட்டுகிறது. ஒரு புதிய பொருளை உருவாக்குகின்ற போது மனிதர் ஒரு பொருளை படைக்கின்றனர். அந்த பொருளை உருவாக்கக்கூடிய ஆக்க சக்தியை கடவுள் கொடுக்கிறார். எனவே உழைப்பு மனித மாண்பை உயர்த்துகிறது. இதனால்தான் புனித பவுலடியார் கூட சொல்லுவார், உங்களோடு இருந்தபோது நான் சோம்பி திரியவில்லை, உங்களுள் யாருக்கும் சுமையாய் இராதபடி பிழைப்புக்காக ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம், உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கவே அப்படி செய்தோம். உங்களுள் சிலர் எவ்வேலையும் செய்யாமல் இங்குமங்கும் சோம்பி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறேன். இத்தகையோர் தங்கள் உணவுக்காக உழைக்க வேண்டுமென்று கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் என்று புனித பவுலடியார் தெசலோனியருக்கு எழுதிய கடிதம் ரெண்டாவது கடிதத்தில் 3:7-8 கூறுகிறார். எனவே தொழிலின் மாண்பை உயர்த்துகிறார். ஆக இந்த துறவர இல்லத்தில் அடியெடுத்து வைக்கும் போதே அவர்களுக்கு அங்கே ஒரு விதிமுறை என்னவென்றால், ஓரா எத்தலபோரா, ஓரா என்றால் ஜபம், லபோரா என்றால் லேபர் ஒர்க், ப்ரேயர் அண்ட் ஒர்க். இந்த மடத்தில் விதிமுறைகள் என்ன, நீ பெயர்பட்ட செல்வந்தனாக இருந்தாலும் இந்த துறவு இல்லத்தில் எல்லாரும் வேலை செய்தாக வேண்டும். தொழில் என்ன, அப்பேற்பட்ட தொழில் ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய கை வேலைகள், தச்சு வேலை அல்லது தோட்ட வேலை
மர வேலைகள், அங்கே இருக்கின்ற பணிகளை தலைவர் முதல் அங்கே இருக்கிற உறுப்பினர் அனைவரும் செய்ய வேண்டும். ரெண்டே விதிமுறைகள், இங்கே வருகிறவர்கள் ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். உழைத்தால்தான் உணவு. எனவே உழைப்பின் மாண்பை உயர்த்தி பிடித்தவர் புனித ஆசீர்வாதப்பர். இந்த 20வது நூற்றாண்டில்தான் பொது உடைமை கொள்கை பரவிய போதுதான் தொழிலாளர்கள் அதிகமாக போற்றப்பட்டார்கள். தொழிலுக்கு ஒரு மதிப்பு வந்தது. தொழிலை துச்சமாக நினைத்தார்கள். தொழிலாளர்களை 12 மணி நேரம், 14 மணி நேரம் வேலை வாங்குவதெல்லாம் வழக்கமாக இருந்தது. 8 மணி நேரம்தான் வேலை செய்ய வேண்டும், தொழிலாளருக்கு உரிய ஊதியத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற சட்டமெல்லாம் அதன் பிறகுதான் கடந்த நூற்றாண்டின் மத்தியில்தான் வந்தது. அதில் தொழில் மகத்துவம் அடைந்தது. தொழிலுக்கு ஒரு மகத்துவத்தை தந்தார்கள். அதுவரை வேலை செய்வது இழுக்கு என்று பலர் கருதினார்கள். ஆனால் 5வது நூற்றாண்டிலேயே புனித பெனடிக்ட், தொழில் மனித மாண்பை உயர்த்துகிறது, கடவுளுக்கு அது நன்றியாக, வணக்கமாக, புகழாக அமைகிறது என்று உணர்ந்து எல்லோரும் ஏதாவது ஒரு வேலையை, தொழிலை இந்த துறவு இல்லத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதனால்தான் பாருங்க, பலவிதமான கண்டுபிடிப்புகள், புது புது பொருட்களை இந்த துறவிகள் சன்னியாசிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். சில இயந்திரங்கள், சில பொருட்கள், இவைகளையெல்லாம் இந்த துறவிகள்தான் அதிகமாக உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் தொழில் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ரெண்டும் இணைகின்ற போது நிச்சயமாய் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ப்ரே அண்ட் ஒர்க், இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். துறவிகளுக்கே இந்த கட்டளைகள் இருக்கிறது என்றால் ஏன் உலகத்தில் வாழ்கிற நமக்கு இது மிகப்பெரிய கட்டளையாக அமையக்கூடாது என்பதை தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக ப்ரேயர். இங்கே இந்த துறவு இல்லத்தில்தான் அதிகமாக திருவழிபாடு வலியுறுத்தப்பட்டது. பல்வேறு விதமான ஜப முறைகள் அங்கே வளர்ந்தன. குறிப்பாக ஆராதனை, நற்கருணை ஆராதனை, திருப்பலி என்னும் திருவழிபாடு அதிகமாக வலியுறுத்தப்பட்டது. அப்போது ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்ற வேண்டுமென்ற ஒரு கட்டளை இல்லை என்றாலும் துறவு இல்லத்தில் வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்ற வேண்டிய கட்டளையை புனித பெனடிக்ட் கொடுத்தார். ஆகவே அங்கே திருப்பலி நிறைவேற்றுவது, நற்கருணை ஆராதனை நடத்துவது, புது புது ஆராதனை ஜப முறைகளை அவர்கள் உருவாக்குவது, இவ்வாறு பொது நிலையினருக்கு தேவையான வழிபாட்டு முறைகளை அவர்கள் உருவாக்கினார்கள். அவர்கள் அதை கடைபிடித்தார்கள், அதை பொது நிலையினருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் ரெண்டு விதத்தில் திருச்சபை வளர்ந்தது. அதிகமாக ஆன்மீகத்திலும் அதிகமாக பொருளாதாரத்திலும் திருச்சபை வளர ஆரம்பித்ததற்கு இந்த துறவி புனித பெனடிக்ட் காரணமாக அமைகிறார். அந்த துறவிகளுக்கான ஒழுங்குகளை எழுதியவர் புனித பெனடிக்ட். கிறிஸ்துவர்களுக்கு மிக முக்கியமான நூல் வேத நூல் விவிலியம். அந்த விவிலியத்துக்கு அடுத்ததாக மிக சிறந்ததாக கருதப்படுவது த ரூல் ஆஃப்
செயின் பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர் எழுதிய விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் தான் விவிலியத்துக்கு அடுத்ததாக மிக உயர்ந்த நூலாக கருதப்படுகிறது. பாருங்கள், இந்த அளவுக்கு இவர் ஆன்மீகத்திலும் உழைப்பிலும் உயர்ந்தவர். இவருடைய விதிமுறைகளை கடைபிடித்து பல துறவு இல்லங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இவருடைய விதிமுறைகளை அவர்களும் பின்பற்றினார்கள். அதன் பிறகுதான் 16வது நூற்றாண்டில் புனித பிரான்சிஸ் அசிசியார் வந்தார். அவர் கொடுத்த சட்டத்திட்டங்கள் பிரான்சிஸ்கன் ரூல்ஸ் என்று கருதப்படுகிறது. இன்றைக்கு அதை போலவே பலர் இந்த பிரான்சிஸ்கன் ரூல்ஸ் அதை கடைபிடித்து தங்கள் துறவர இல்லங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக நமது மாதா இதய மடத்தில் இருக்கிறவர்கள் கொன்சாகா சகோதரிகள் பிரான்சிஸ்கன் ரூல்ஸை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் பழமை வாய்ந்தது புனித பெனடிக்ட் திருச்சபைக்கு கொடுத்த விதிமுறைகள் அதை கடைபிடித்து அந்த காலத்தில் பல துறவு இல்லங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. 1964 திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் இந்த புனித ஆசீர்வாதப்பரை ஐரோப்பாவின் துறவர வாழ்வின் தந்தை என்று அவரை போற்றினார். அந்த காலகட்டத்தில் துறவு இல்லத்தில் 12,000 துறவிகள் இருந்தார்கள். 24,000 துறவர சகோதரிகள் அந்த புனித ஆசீர்வாதப்பர் விதிமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்தார்கள். ஆகவே திருச்சபையினுடைய வளமைக்கு இவர் ஒரு காரணம். இவ்வாறு ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததால்தான் திருவழிபாடு போற்றி வளர்க்கப்பட்டது, திருவழிபாடு வளர்ந்தது. திருவழிபாடு மிக செழுமையாக இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் புனித பெனடிக்ட். ஆகவே இன்று இதே நேரத்தில் முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களுடைய பெயர் கொண்ட விழாவையும் சிறப்பிக்கிறோம். இதனால்தான் இந்த காரணத்தை முன்னிட்டே கர்தினால் ராட்சிங்கர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட போது புனித பெனடிக்ட் பெயரை அவர் தனக்கு சூட்டிக்கொண்டார். எனவே இந்த நாளில் நாம் இந்த புனிதரை நமக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புனிதர் பெயரால் பல திருத்தந்தையர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த துறவர சபையிலிருந்து 24 பேர் திருத்தந்தையர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த துறவர சபையிலிருந்து 3,500 ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த துறவர சபையில் 5,000 புனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சபையினுடைய சிறப்பை நாம் உணர முடிகிறது. எனவே அன்பு ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம். திருச்சபையை வளப்படுத்த நீர் அவ்வப்பொழுது பல புனிதர்களை பல சீர்திருத்தவாதிகளை தந்திருக்கிறீர். அப்படி திருச்சபையின் தொடக்க காலத்தில் நீர் திருச்சபைக்கு தந்த புனித ஆசீர்வாதப்பரை நினைத்து உம்மை நாங்கள் போற்றுகிறோம். திருச்சபை இழந்துவிட்ட மதிப்பீடுகளை மீண்டும் உணர்த்தி ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற நல்ல மதிப்பீடுகளை மீண்டும் திருச்சபைக்கு கொடுத்த இந்த புனித ஆசீர்வாதப்பரை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, சில நேரத்தில்
நாங்கள் வெறும் ஜபம் செய்பவர்களாக இருந்து விடுகிறோம். சில நேரத்தில் ஜபத்தை விட்டுவிட்டு வேலை 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 என்று தொழிலை செய்பவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஜபமும் தொழிலும் இரண்டு கரங்கள். இந்த ரெண்டு கரங்களில் ஒன்று இல்லை என்றாலும் நல்ல முறையில் வாழ முடியாது, பணி ஆற்ற முடியாது. ஆகவே ஜபம் என்ற கரத்தையும் தொழில் என்ற கரத்தையும் நாங்கள் நன்கு பயன்படுத்த வரம் தாரும். ஆமேன். மாயேரி வர்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோ
அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 11 தேதி சனிக்கிழமை, தேவ அன்னைக்கு சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அதே நேரத்திலே இன்று புனித பெனடிக்ட் நினைவு விழா. இன்று கர்தினால் தெபோஸ்டே பகுதி மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியின் பங்கு மக்களுக்காக நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய செல்வி ஸ்னேகா உடலெல்லாம் பெற்றதற்கு நன்றியாக திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக்கல் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபியே கஸ்தான் உடல் நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக சேன் ஜாக் அந்த்வான் நல்ல துணைவி கிடைக்க மற்றும் விக்டர் எலன் உடல்நல பெற இதய ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் சாயமாதாவுக்கு நன்றியாக சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்துராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்ம சாந்திக்காக திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு அந்தோனிராஜ் அவர்கள் திருமணம் விரைவில் நடைபெற திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட திரு அல்போன் ஜான் பாவல் என குடும்பத்திற்கு இடையாண்டு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக குடும்ப சமாதானத்திற்காக செல்வி மேரி மோனிக் இடையாண்டவருக்கு நன்றியாக கருத்துக்கள் நிறைவேற எமதே என்றி ராஜா எமதே மரி கிளேர் அவர்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்க எமதே ரொதரிக் அவர்கள் வெளிநாடு செல்ல பிதேல் ரகுநாத் பிரான்ஸ் நாட்டில் நல்ல முறையில் படிப்பை முடித்து அங்கேயே நல்ல வேலை வாய்ப்பு பெற சோமு அவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெற எமதே என்றி ராஜாவுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க குடும்ப சமாதானத்திற்காக திரு ராபர்ட் ஜார்ஜ் இதய ஆண்டவருக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்களுக்காக திரு மிஷேல் குடும்ப நலனுக்காக மற்றும் ஜேடன் மேரியே கிறிஸ்டி உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக ஞானப்பிரகாசம் துயினேத் விக்டோரியா துயினேத் குடும்ப கருத்துக்களுக்காக பிள்ளைகள் கருத்துக்களுக்காக லொரான் துயினேத் திரு தயா இவர்களுடைய திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாக குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்களுக்காக ஜான் மேரி உடல்நலம் மற்றும் பதவி உயர்வு பெற கீர்த்திகா ரேவதி உடல் ஆரோக்கியத்திற்கு மற்ற வேலைவாய்ப்பு கிடைக்க சமந்தி அமலோர் பவுலின் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற ஜாம்பியர் கிறிஸ்தோஃபர் அந்த்வான் நிரந்தர பணி அமைந்திட ரவிக்கு அயல் நாட்டில் மேற்படிப்பு அமைந்திட உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் அம்லோப்ப மேல்நிலைப்பள்ளி, அம்லோற்பவம், லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து டிவி இணைந்து நன்றியாக பிலிப் குடும்பத்தினர் நன்றியாக சாரா மோகன் நல்ல வேலை கிடைக்க நல்ல வரன் அமைய பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லாரன்ஸ் இறந்த 1 நினைவு, லூயிஸ் சின்னசாமி கண்ணம்மாள் இறந்த 25 நினைவு, டிமாஷ் மஞ்சுளா திமாஷ் மணியநாதன் இவர்களுடைய ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, காட்சி தியான துறவு வாழ்வு திருச்சபையில் ஏற்பட நீர் கருவியாக தேர்ந்தெடுத்த புனித பெனடிக்டுக்காக உம்மை போற்றுகிறோம். அனைத்திற்கும் மேலாக உம்மை அன்பு செய்து
ஊழியம் புரிகிற தலை சிறந்த கலையை கற்பிக்கின்ற ஆசானாக இவரை தேர்ந்தெடுத்தீர். நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம்முடைய கட்டளைகள் காட்டும் நெறியில் பரந்த உள்ளத்தோடு விரைந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 49, இறைவசனங்கள் 29-32, 50 அதிகாரம் 15-26 முடிய இறைவசனங்கள். அந்நாள்களில் யாக்கோப்பு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்பட இருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோபு தம் புதர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கி கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்துவிட்டதை கண்டு யோசேப்புக்கு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினர். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர், உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்தனர் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உன் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராயிமின் 3 தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்ரின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை
இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ராயேல் புதல்வரிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110 வயதில் இறந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் மகிழ்வதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் மகிழ்வதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்களால் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் மகிழ்வதாக. அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவர் ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் மகிழ்வதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் மகிழ்வதாக. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல் செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விருப்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில்
என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாகவுமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாக உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாக படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, புனித பெனடிக்டுவின் விழாவில் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை கனிவாய் கண்ணோக்கும். அவர் உம்மை அன்பு செய்து உம் புகழ் பாடி ஊழியம் புரிய தம்மையே கையளித்தது போல நாங்களும் இப்பலியில் எங்களை கையளித்து உம்மிடமிருந்து ஒற்றுமையும் அமைதியும் குடையாக பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் என்று உபயம் எடுப்போரையும் நன்றி பழி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்தில் நிறைவேற பழி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் தூய இதயா ஆண்டவர் பக்தர்களையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் பெனடிக்ட் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருகிறது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றமிருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உள்ள
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளார். இது இறைவனின் செமரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன்.
ஜெபிப்போமாக. புனிதரின் பேரின்பமாகிய இறைவா, முடிவற்ற வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் நன்றி உணர்வுடன் ஓம் தாழ் பணிந்து வேண்டுகிறோம். புனித பெனடிக்ட் தந்த படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு பணிபுரியவும், அயலாரை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம், தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் ஏதோ தந்தோம் எங்கள் இருதயம், மாதாவே நீர் கொடும் மகனிடம். இப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், இப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவீர். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள்